Hello everyone, welcome back. So in day 13 present tense and adoda types pathi paathom. So day 14 in the video la past tense and adoda types pathi paaka porom. So past tense me present tense madri same four types tha. Simple past tense, past continuous tense, past perfect tense, past perfect continuous tense. So already present tense la irukra same format da past tense la use pannuvo ana small small modifications da. So present tense la or a clear idea irundhuchna past tense vandu romba easy ah learn pannidalam. So first type simple past tense. So simple past tense na already past la or certain time la or action complete ah irukum. And the completed action, already finished action, the simple past tense. Simple past tense oda format did plus verb or past form of verb. So simple present tense oda format vandu do or does plus verb. And a simple past tense ku did plus verb mattum da. Adhaadu indha did plus verb na adu past form of verb da indicate pannudhu. என்னோட டே 11 அண்ட் 12 வீடியோஸ்ல அந்த பாஸ்ட் ஃபார்ம் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் பத்தி கொடுத்துருந்தேன் ஃபார் போத் ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் வேர்ப்ஸுக்கு. ஸோ அதை பார்த்தா ஒரு கிளியர் ஐடியா வந்துடும் பாஸ்ட் ஃபார்ம் எப்படி வரும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் எப்படி வரும்ன்ட்டு. ஸோ இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒர்க் டிட் பிளஸ் ஒர்க் வந்து ஒர்க்ட். ஆனால் அதுவே இர்ரெகுலர் வேர்ப், அதாவது ஈட் அப்படிங்கிறது ஒரு இர்ரெகுலர் வேர்ப். அதோட பாஸ்ட் ஃபார்ம் ஏட். அந்த did plus eat வந்து 8 past form 8 வரும். past participle form வந்து eaten வரும். so வந்து இந்த எக்ஸாம்பிள்ல work எடுத்திருக்கேன். இந்த simple present tenseல I, we, you, they க்கு do plus work வரும். he, she, it க்கு does plus work வரும். ஆனா simple past tenseல எல்லாத்துக்குமே I, we, you, they, he, she, it, ஐ மீன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் எல்லாத்துக்குமே டிட் பிளஸ் வேர்பு தான் வரும். அதுவே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ப்ளூரலுக்கு டூ பிளஸ் வேர்பும் சிங்குலருக்கு டஸ் பிளஸ் வேர்பும் யூஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எல்லாத்துக்குமே டிட் பிளஸ் வேர்பு தான். ஸோ ஐ ஒர்க்ட் இன் த ஆஃபீஸ், யூ ஒர்க்ட் இன் த ஆஃபீஸ், வி ஒர்க்ட் இன் த ஆஃபீஸ், தே ஒர்க்ட் இன் த ஆஃபீஸ், same wise he worked in the office, she worked in the office, it worked in the office. So idu da simple past tense oda format. We can see some more examples. So I saw a movie yesterday. So yesterday அப்படிங்கிறது நேத்துக்கு. So already finished action. So இதுல வந்து saw அப்படிங்கிறது see அப்படிங்கிற verb oda past form. ஸோ இதில் க்ரீன் கலரில் போல் பண்ணி காமிச்சிருக்கிற வேர்ப்ஸ் எல்லாமே பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஷீ வாஷ்டு ஹெர் கார். ஸோ டிட் பிளஸ் வாஷ், வாஷ்டு, இட்ஸ் அ ரெகுலர் வேர்ப். அதுவே சா அப்படிங்கிறது இர்ரெகுலர் வேர்ப், சீ, சா, சீன். ஆனால் வாஷ் வந்து வாஷ், வாஷ்ட், வாஷ்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் த டாக் பார்க்ட் ஆஃபன். So bark, did plus bark, barked. Then last year I did not travel to London. So last year already finished. I did not travel. இது வந்து negative sentence. So வந்து அந்த did plus last year I traveled to London. அப்படின்னா நான் last year travel பண்ணேன்னு அர்த்தம். அதுவே நான் last year travel பண்ணலை negative sentence-னால அந்த did plus travel-ஐ separate பண்ணி அதுக்கு இன் பிட்வீன்ல நாட் அந்த நெகட்டிவ் வேர்டை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் ஃபார்மெட். லாஸ்ட் இயர் ஐ டிட் நாட் டிராவல் டு லண்டன். ஸோ செகண்ட் டைப் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா ப்ரெசன்ட்ல கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கிற ஒரு ஆக்ஷன். அதுவே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா ஆல்ரெடி பாஸ்ட்ல ஒரு சர்டைன் பீரியட் ஆஃப் டைம்ல நடந்துட்டு இருந்த ஆக்ஷன். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஃபார்மெட் வந்து ஆம் இஸ் ஆர் பிளஸ் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. அதுவே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் சேம் ஃபார்மெட் தான். ஆனால் ஈஸுக்கு பதிலாக வாஸ் யூஸ் பண்ணுவோம்.
ஆருக்கு பதிலாக வேர் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து வாஸ் வந்து சிங்குலருக்கெல்லாம் வரும், வேர் வந்து ப்ளூரலுக்கெல்லாம் வரும். மோர் ஓவர் அங்கே வந்து ஆம் யூஸ் பண்ணியிருப்போம் ஐக்கு, இங்கே வந்து ஐக்குமே நம்ம வாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பார்க்கலாம் எக்ஸாம்பிள்ஸ். ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் த ஆஃபீஸ். ஸோ வாஸ் பிளஸ் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. தென் ஃபார் ப்ளூரல்ஸ் வி யூ தே வேர், வேர் பிளஸ் ஒர்க் பிளஸ் ஐஎன்ஜி, வி வேர் ஒர்க்கிங் இன் த ஆஃபீஸ். தென் ஹீ ஷீ இட்டுக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம ஈஸ் யூஸ் பண்ணியிருப்போம், இங்கே பாஸ்ட் டென்ஸ்னால வாஸ் யூஸ் பண்ணுறோம். Was plus verb plus ing. So, she was working in the office. He was working in the office. It was working in the office. So, in the he, she, இட்டுக்கு பதிலாக நம்ம நேம் யூஸ் பண்ணுவோம். வி யூ தேக்கு பதிலாக குரூப் ஆஃப் நேம்ஸ், அந்த மாதிரி ப்ளூரல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இதில் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால வாஸ் வேர், கண்டினியூஸ் டென்ஸ்னால கண்டினியூஸ் அப்படிங்கறனால கண்டிப்பா வெர்ப் பிளஸ் பிளஸ் ஐஎன்ஜி இருக்கும். சோ தீஸ் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சோ ஃபர்ஸ்ட் ஒன், யூ வேர் ரைடிங் எ லெட்டர் எஸ்டர்டே. சோ எஸ்டர்டேனால நேத்துக்கு, சோ ஆல்ரெடி பாஸ்ட் ஆக்ஷன். யூனால ப்ளூரல் வேர், வேர் பிளஸ் ரைட் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி, யூ வேர் ரைடிங். நெக்ஸ்ட், ஐ வாஸ் நாட் ஈட்டிங் லாஸ்ட் நைட். சோ நெகட்டிவ் சென்டென்ஸ், last night, so already past action. Next, at this time last week, so last week also it's a completed action. He was lying on the beach in Florida. At 10 o'clock my friend was doing his homework. So third type, past perfect tense. So past perfect tense na ஒரு பாஸ்டில் ஒரு ஆக்ஷனுக்கு முன்னாடி நடந்த இன்னொரு ஆக்ஷன், அதை இண்டிகேட் பண்ணதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட ஃபார்மெட் வந்து ஹாவ், ஐ மீன் ஹேஸ் ஆர் ஹாவ் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வெர்ப். அதுவே பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட ஃபார்மெட் வந்து ஹேட் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வெர்ப். ஸோ ப்ரெசன்ட்ல சிங்குலர்னா ஹேஸ் யூஸ் பண்ணியிருப்போம், ப்ளூரலுக்கு ஹேவ் யூஸ் பண்ணோம். ஸோ பாஸ்ட்னா for both singular and plural we are using only had. So I, we, you, they, he, she, it, and the mari ellathukume had da varum, had plus past participle form of verb. So I had worked in the office. So perfect tense nale namma vandu participle, past participle form it da use pannanum, verb oda past participle form. So we worked, I'm sorry, we had worked in the office, she had worked in the office, he had worked in the office. So idha past perfect tense oda format. So these are some examples of past perfect tense. So first one, she had washed her hands before she cooked the dinner. ஸோ ஆல்ரெடி வாட் இஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு பார்த்தோம், பாஸ்டில் ஒரு ஆக்ஷனுக்கு முன்னாடியே ஃபினிஷ் ஆன இன்னொரு ஆக்ஷனை டினோட் பண்ணுறது தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் ஷீ ஹேட் வாஷ்ட் ஹர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஷீ குக் த டின்னர். ஸோ ஃபஸ்ட்டு ஃபினிஷ்ட் ஆன ஆக்ஷன் வந்து வாஷ்ட், ஷீ ஹேட் வாஷ் ஹர் ஹேண்ட்ஸ். செகண்ட் பாஸ்ட் ஆக்ஷன் வந்து ஷீ குக் த டின்னர். ஸோ அந்த டின்னர் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணதை இண்டிகேட் பண்ணுறது தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ செகண்ட் வந்த குக்ட் அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வரும். ஸோ செகண்ட் ஒன், த பேபி ஹேட் கிரைட் பிஃபோர் ஹெர் ஃபாதர் கேம். ஸோ ஹெர் ஃபாதர் கேம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், அதுக்கு முன்னாடி நடந்த ஆக்ஷன் வந்து பேபி ஹேட் கிரைட். தேர்ட் ஒன், ஐ ஹேட் லிவ்ட் இன் லண்டன் பிஃபோர் ஐ மூவ் டு பாரிஸ். ஸோ மூவ் டு பாரிஸ் அது வந்து பாஸ்ட் ஆக்ஷன், அதுக்கு முன்னாடி நடந்தது ஹேட் லிவ்ட் இன் லண்டன். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபோர்த் ஒன், ஹீ பிகேன் டு ரன் ஆஃப்டர் ஹீ ஹேட் சீன் த கேட். ஸோ வந்து செகண்ட் ஆக்ஷன் வந்து ரன் பண்ணது. ஸோ பிகேன் டு ரன் அது செகண்ட் ஆக்ஷன், அதனால சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வருது. ஸோ அதுக்கு முன்னாடி நடந்தது ஹீ ஹேட் சீன் த கேட். ஸோ அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வருது. So, fourth type, past perfect continuous tense.
ஸோ பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தா பர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட எக்ஸ்டென்ஷன், அதோட கண்டினியூவேஷன் தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஃபார்மெட் வந்து ஹேஸ் பீன் ஆர் ஹேட் பீன் பிளஸ் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி, பிகாஸ் கண்டினியூஸ் டென்ஸ்னாலே கண்டிப்பாக வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி இருக்கும். அதுவே பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா ஒன்லி ஹேட் பீன் பிளஸ் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. ஸோ ஐ வி யூ தே ஹி ஷி இட் எல்லாத்துக்குமே ஹேட் பீன் பிளஸ் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி, அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஃபார்மெட். So here are some examples of past perfect continuous tense. So first one, they had been talking for over an hour before he arrived. So idhula first action vandu they had been talking. Second action, he arrived. So second action ku munnadi and the action finish aagala, அது வந்து கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கு. செகண்ட் ஆக்ஷனும் பாஸ்டில் தான் நடந்திருக்கு, ஃபர்ஸ்ட் ஆக்ஷனும் பாஸ்டில் கண்டினியூஸாக நடந்துட்டு இருந்திருக்கு. அது ஃபினிஷ்ட் ஆக்ஷன்னா நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த ஆக்ஷன் கண்டினியூஸாக நடந்துட்டு இருந்தனால பாஸ்டில், அதனால பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தே ஹேட் பீன் டாக்கிங் ஃபார் ஓவர் அன் ஹவர் பிஃபோர் ஹி அரைவ்ட். நெக்ஸ்ட் ஒன், ஷி ஹேட் பீன் வொர்க்கிங் அட் தட் கம்பெனி ஃபார் 3 இயர்ஸ் வென் இட் வெண்ட் அவுட் ஆஃப் பிஸ்னஸ். So, went out of business வந்து first action, I'm sorry, second action. So, went out, past tense தான். அதுக்கு முன்னாடி நடந்த first action had been working. So, continuously for 3 years. So, third one, he was tired because he had been exercising for over an hour. So, first action continuous நடந்துட்டு இருந்தது, had been exercising. Second action, tired ஆனது, was tired. So, லாஸ்ட் ஒன், ஹவு லாங் ஹேட் யூ பீன் வெயிட்டிங் ஃபார் த ட்ரெயின். ஸோ இது வந்து கொஸ்டின் டைப் ஆஃப் சென்டென்ஸ். ஸோ அதில் வந்து ஹேட் பீன் வெயிட்டிங் அப்படிங்கிறது ஆல்ரெடி நடந்துட்டு பாஸ்டில் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்து ஒரு ட்ரெயினுக்காக, ஹவு லாங் எவ்வளவு நேரமாக பாஸ்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஃபார்மெட்டில் கேட்குற சென்டென்ஸ். ஸோ நம்ம பாஸ்ட் டென்ஸ், அதோட டைப்ஸ் அண்ட் அதோட பேசிக் ஃபார்மெட், தென் சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபியூச்சர் டென்ஸ் அண்ட் அதோட டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சி யூ சூன் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.